சிறந்தது முகூர்த்த அகர்வர்த்திகள் ஓ மகா கணபதியே நமக வணக்கம் நேர்களே நேர்களை இந்த வீடியோ மூலமாக இப்போ நிறைய வீடுகளில் குழந்தைகளை பெற்று வளர்த்து பெரியவர்களாக்கி அதிலும் குறிப்பாக பெண் பிள்ளைகளை பெற்று வளர்த்து பெரியவர்களாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு எப்போ என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும் எந்த திசையில் எந்த புத்தியில் எந்த பக்கத்தில் இருந்து மாப்பிள்ளை வருவார் எப்படிப்பட்ட கணவரை இந்த பெண் சேர்ந்து வாழக்கூடியவளாக இருப்பாள் எந்த ஊர்களுக்கு செல்லக்கூடியவளாக இருப்பாள் இல்லை பிறந்த ஊரில் இருப்பாளா இப்படிங்கிற கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை யோசிக்காதவங்க யாருமே கிடையாது அது அட்லீஸ்ட் அந்த பிள்ளைங்களே கூட அதை பற்றி யோசிப்பாங்க ஸோ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதுமே வீட்டுக்குள்ளே ஒரு சுப செய்தி அப்படிங்கிறதுலேயும் ஒரு ஆண் பிள்ளைக்கு திருமணம் செய்வது என்பதை விட ஒரு பெண் பிள்ளைக்கு திருமணம் செய்து பார்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய மகத்துவமான செய்தியாக பார்க்கப்படுகிற சமூகம் நம்மளுடையது அப்போ இந்த பொம்பளை பிள்ளைகளை பெற்று வளர்த்துட்ருக்கக்கூடிய பெற்றோர்கள் விரும்புகிற மாதிரி பட்டுன்னு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம் அப்படி நடக்குதான்னு பார்த்தா இப்போல்லாம் நிறைய இடங்கள்ல அப்படி நடக்கிறது இல்லை ரெண்டு வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறேன் சார் நாலு வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறேன் சார் வீட்டுக்காரங்க ஒத்து வந்தா என் பொண்ணு ஒத்துக்கல என் பொண்ணு ஒத்து வந்தா என் மாப்பிள்ள ஒத்து வரல இப்படி ஏராளமான ஒருவரையொருவர் குறை சொல்லி கொண்டோ ஒத்து வராத பொருந்தி வராத நிலைகளிலே திருமணம் தாமதப்பட்டு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புக்களை இன்னைக்கு நிறைய வீடுகளில் பார்க்குறோம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் என்பது ஒரு கிராமத்தில் ஒரு பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணை யாராவது தேடி வந்து கேட்குற போது அந்த கிராமத்துக்கே தெரிஞ்சு போயிடும் இன்னார் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க இன்னார் இந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்னு தெரிய வந்துடும் அப்போ அந்த பொண்ணு பார்த்து முடித்த உடனே அவங்களும் என்ன பண்ணுவாங்க அக்கம் பக்கத்தில் ரெண்டு வீட்டில் போய் அப்படி நின்று உட்காந்து பேசி காப்பி தண்ணியை குடிச்சிட்டு அப்போவே முடிவாயிடும் அந்த பக்கத்தில் உள்ளவங்களும் இந்த பெண்ணை பற்றி நல்லபடியாக சொல்லி நல்ல பொண்ணு நல்ல குடும்பம் நீங்கள் கட்டி வைக்கலாம் கட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ரெக்கமெண்டேஷன்லாம் நடந்தது ஆனால் இப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இந்த கலியுகத்தில் அதுலேயும் குறிப்பாக பணமே குறி என்று எல்லாரும் வாழ புறப்பட்டதுக்கு பின்னாடி இன்றைக்கி யாராவது ஒரு பொண்ணுக்கு இது நல்ல பொண்ணு நீங்கள் பண்ணிக்கிட்டு போங்கன்னு மனசார ரெக்கமெண்ட் பண்ண முடியுதா இல்லை நம்பி சொன்னால் தான் அது நல்லா நடக்குதா ஏதாவது பிரச்சனை வந்துட்டால் நமக்கு என்னடா தொல்லை வந்துடுமேன்னு நினச்சிக்கிட்டு ஒதுங்கிக்கிறோமே அப்போது இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கணும்ல அப்போது ஒரு ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு பெண் பிள்ளை என்று எடுத்துக்கொண்டால் ஒரு கணவரை பற்றிய செய்திகளை அல்லது மாப்பிள்ளை ஓட்டு சம்பந்தப்பட்ட செய்திகளை அல்லது திருமணம் எப்பொழுதுதான் நடக்கும் எப்போ ஜாதகம் பார்த்தா நல்லது அப்படிங்கிற செய்திகளை பார்க்கணும்னா பொதுவாக ஒரு ஜாதகத்தில் கலத்தரக்காரகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சுக்கரன் இந்த சுக்கரனை பொறுத்தளவு என்னன்னு கேட்டீங்கன்னா கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டிய பொறுப்புக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் அதே போல் பெண் பிள்ளைகள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த கல்யாணம் நடப்பதற்குண்டான அந்த சூழ்நிலைகளை உருவாக்கி தரக்கூடிய சுக்கரன் என்னதான் ஒரு மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்தாலும் ஒரு கல்யாணங்கிறதே பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா இருந்து நடத்திக்கிற விஷயம் தானே ரெண்டு பக்கத்துலேயே ரெண்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க பல பேர் அமர்ந்து உட்கார்ந்து பேசி நடத்த வேண்டிய ஒரு செய்தி அப்படிங்கிற போது என்னதான் மாப்பிள்ளை ரெடியாக இருந்து விட்டாலும் கூட இந்த சூழல் மற்ற மற்றவர்களெல்லாம் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய இந்த சூழல் என்று எடுத்துக்கொண்டு பார்க்குற போது அந்த இடத்திலே வியாழகரகம் பொறுப்பேற்கிறார் அதனால தான் பெண்களின் கல்யாணம் என்று எடுத்துக்கொண்டாலே கல்யாணத்துக்கு குருபலன் பாரு அப்படின்னு சொல்லப்பட்டது அப்போ இது ஆண் பிள்ளைகளுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண் பிள்ளைகளுக்கு உண்டு தான் நான் இல்லைன்னு சொல்லலை இது எப்படி புரிஞ்சுக்கோங்க எங்கேயோ ஒரு பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் வருது குருபலன் நல்லா வந்துருச்சு கல்யாணம் ஆகுதுன்னு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆம்பளை பிள்ளை கல்யாணம் வருதுன்னு தான் அர்த்தம் அந்த அடிப்படையில் திருமணம் என்பது ஜாதகத்தை பொருத்தம் பார்ப்பதில் ஆரம்பித்து எல்லாத்துலையுமே பெண்களின் ஜாதகத்தை மையப்படுத்தித்தான் இது எல்லா செய்திகளும் நடந்துக்கிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் ஜாதகத்திலே சுக்கரனும் வியாழனும் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் இப்போ இந்த இடத்துல தான் ஒன்று சொல்லணும் இந்த சுக்கரனை பொறுத்தளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிசவ லக்னம் மிதுன லக்னம் கன்னி லக்கணம் துலா லக்னம் மகர லக்கணம் கும்பலக்னம் இவங்களுக்கெல்லாம் நல்ல கிரகம் ஆனால் இந்த லக்னங்களுக்கெல்லாம் வியாழ கிரகம் கெட்ட கிரகம் அப்போ இந்த இடத்துல ஏன் இந்த திருமணம் என்பது மட்டும் இவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்த வேண்டியது இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதுதான் காரணம் எப்படி ஒரு ஒரு லக்னத்திற்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் கல்யாணத்தை தூண்டுகிறார் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கிறாருங்கிற போது அதுக்கு கூட துணையாக இருக்க வேண்டிய இன்னொரு கிரகம் பகை கிரகமாக இருக்கிற காரணத்தால் எந்த எந்த கல்யாணத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பாருன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா இப்படிப்பட்ட நிலவரத்திற்கு காரணம் இதுதான் இதே பாருங்கள் மேசலக்கணம் லக்கணம் மீன லக்கணம் தனுசு லக்கணம் இந்த இந்த மாதிரியான ஒரு ஆறு லக்னத்தில் பிற கடகலக்கணம் சிம்ம லக்கணம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரன் எதிரி ஆனால் குரு பகவான் ரொம்ப சாதகமானவர் குரு பகவான் சாதகமாக இருக்கிற காரணத்தால் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் கல்யாணம் என்று சொல்லக்கூடியது சாதகமான ஒரு சூழல் உருவாகிக்கிட்டே வரும் ஆனால் நின்று நின்று போகுதே அப்படிங்கிறத இந்த லக்னத்தில் பிறந்தவங்கள்லாம் சொல்கிறத கேட்கலாம் இப்போ சில பேர் ஜாதகம் பார்க்க வர்றவங்களே என்ன சார் என் பொண்ணுக்கு பக்கத்தில் வருது சார் நின்று போகுது சார் கிட்டத்தில் வந்து நிச்சயம்ன்ற அளவுக்கு வருது நின்று போகுது இன்னும் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா நிச்சயம் பண்ணியே நின்று போகுது இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆறு லக்னத்தில் பிறந்தவர்கள் கடக சிம்மத்தில் பிறந்தவர்கள் மேசம் பிறந்தவர்கள் மீனம் தனுசுவில் பிறந்தவர்கள் இந்த ஆறு பேர்களுக்குமே சுக்கரன் பகை கிரகமாக இருக்கிற காரணத்தால் திருமணம் என்ற நிகழ்ச்சிகளில் இந்த ஆறு லக்னத்தை சார்ந்தவர்கள் இந்த ஆறு ராசிகளை சார்ந்தவர்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் ஏன்னா சுக்கரனே எதிரி மண்டபத்தில் தாலி கட்டுறபோது கூட ஏதாவது பிரச்சனை வந்துடலாம் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் சொல்லக்கூடியது இந்த ஆறு லக்னங்கள் அப்போ இந்த லக்னங்கள் இப்படி பார்த்துட்டா போதுமானு கேட்டால் அப்படி இல்லை எப்பொழுதுமே ஜோசியத்தை பொறுத்தளவு ஒரு செய்திக்கு ஒரு சட்டம் என்பது இல்லை அந்த சட்டத்துக்குள்ளேயே உள்ளே உள்ளே போய் பார்த்திங்கன்னா நிறைய செய்திகளை சொல்லக்கூடிய விதிமுறைகள் வந்து கொண்டே இருக்கும் விதி என்பது ஒன்றிருந்தால் விதி விளக்கு என்பது நூற்று கணக்கில் இருக்கும் அப்போ இதெல்லாம் ஒன்றா வச்சு பார்க்குற போது இப்படிப்பட்ட ஒரு சூழலை தெரிந்து கொண்டு அடுத்த கட்டம் என்ன பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு மேசலக்கணம்னு எடுத்துக்குவோம் இந்த மேசலக்கணத்துக்கு சம்மந்தப்பட்ட ஜாதகங்கள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சுக்கரந்தான் காரகன் அதே மாதிரி தான் சுக்கரந்தான் காரகன் அப்போ இந்த சுக்கரனை மிக கவனமாக கவனிக்க வேண்டும் மேசத்திலும் விருச்சகத்திலும் ஒரு ஜாதகம் பிறந்து பெண் பிள்ளையாக இருந்து வயசுக்கு வந்ததுக்கு பின்னாடி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வயசு வந்துருச்சுன்னா அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசைகள் யார் அந்த தசைகளிலே அந்த தசாநாதன் சுக்கரன் சாரத்தை வாங்கி உட்கார்ந்துருக்கிறாரா இல்லை இந்த சுக்கரன் கிரகங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறாரா இல்லை இந்த சுக்கரனை பொறுத்தளவு பாவகிரகம் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறதா இவைகளை மிக மிக கவனமாக கவனிக்கணும் இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மேசலக்கணம் லக்னத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு சுக்கரன் ராகுவோடு கேதுவோடு செவ்வாயோடு சூரியனோடு சனி பகவானோடு அதாவது இயற்கை அசுப கிரகங்கள் என்று நாம் யாரையெல்லாம் தீர்மானித்திருக்கிறோமோ அந்த கிரக சேர்க்கை பெற்றிருந்தால் நான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய கல்யாண சூழ்நிலைகள் வந்து வந்து போகும் ஆனால் நடக்க மாட்டாங்குது அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதே போல் தான் மீன தனுசு லக்கணத்திலும் பிறந்தவர்களுக்கு கூட இந்த சுக்கரன் பார்த்திங்கன்னா மீனத்திலிருந்து எட்டாம் பாவாதிபதி தனுசுலேருந்து ஆறாம் பாவாதிபதி அப்போ இந்த சுக்கரன் இந்த ஜாதகங்களுக்கு ஃபேவராக இல்லை ஆனால் கல்யாண சூழ்நிலைகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய குரு பகவான் லக்னாதிபதியாகவே இருக்கிறார் பத்தாம் பத்தாம் கேந்திராதிபதியாகவே இருக்கிறார் ஆகினால் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வர்றாங்க அப்ரோச் பண்ணாங்க ஆனால் சாமானியமாக நடக்கலை இப்படிங்கிற சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதே போல தான் கடகலக்கணம் சிம்மலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கூட ஏழாம் பாவாதிபதி சனி பகவானாக இருப்பதும் ஒரு தவறு கடகத்திற்கு பதினோராம்பாவாதிபதியாக இருக்கக்கூடிய பாதகாதிபதி சுக்கரன் அப்போ இதெல்லாம் பார்க்குற போது இந்த கடக சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கும் இப்படித்தான் இந்த பெண் பிள்ளைகளாக பிறந்து நாங்கள் ரொம்ப நாளமாக மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எதுவுமே செட்டாகி வரமாட்டாங்குது இப்படி என்று நீங்கள் புலம்புவதற்கு காரணகர்த்தாவாக தேடுகின்ற போது அடிப்படை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலவரத்தை கவனித்தால் இந்த சுக்கரன் சனி இருவரும் பாதக கிரகங்களாக இருக்கிற காரணத்தால் அவர்களுடைய நிலையறிந்து அதற்கு தகுந்தபடி கால நேரம் பார்த்து நீங்கள் துவங்கினால் திருமணத்தை நடத்தி பார்க்கலாம் குறிப்பாகவே இந்த ஆறு லக்னத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்விக்கின்ற போது பெற்றோர்கள் மனதில் பதிய வைக்க வேண்டிய செய்தி என்னவென்று கேட்டால் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணுகிற போது கொஞ்சம் அமைதியா நாவடக்கமாக கல்யாணம் நடந்து முடிகின்ற வரைக்கும் ரொம்ப சாதகமான சூழ்நிலையை கையில் வச்சுக்கிட்டு மனசு அமைதியாக வச்சுக்கிட்டு நம்பிக்கையோடு எதுவும் காண்ட்ரவர்சியா பேசிடாம இப்படிப்பட்ட ஒரு இதோட கொண்டுட்டு போகணும் இதே மற்ற ஆறு லக்னங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா அதாவது ரிசபலக்கணம் மிதுன மிதுனலக்கணம் கன்னியா லக்கணம் மகர கும்பலக்னங்கள் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தா டக்குன்னு கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பணம் ரெடியாக இருக்கும் எல்லாம் சிறப்பாக இருக்கும் பொண்ணு படிச்சிருக்கும் நல்லா படிச்சிருக்கும் நல்லா வேலைக்கு போயிட்டுருக்கும் மாப்பிள்ளை வர்றாங்க பார்க்குறாங்க டக்குன்னு முடிகிற மாதிரி எல்லா சூழ்நிலைகளும் சரியாக இருக்குது ஆனால் என்னவோ காரணம் இந்த வர்றோம் அப்படின்றாங்க வரமாட்டேன்றாங்க தகவல் சொல்கிறோன்ட்டு போகிறாங்க சொல்ல மாட்டேன்றாங்க இப்படி ஏராளமான தடைகள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க நல்லதே சொல்லிவிட்டு போகிறாங்க நல்லா தான் சிரித்த முகமாக போனாங்க ஆனால் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் தகவலே இல்லை இப்படி சில துயரமான சிக்கல்கள் வரும் காரணம் என்ன திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டிய சுக்கரன் ரெடியாக இருக்கிறார் திருமணம் நடத்துவதற்குண்டான சூழலை கொடுக்கக்கூடிய குரு பகவான் எதிரியாக இருக்கிறார் அதனால தான் சொல்கிறது இந்த ஆறு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பலன் என்று சொல்லக்கூடியது குரு பகவான் நல்ல இடங்களிலே கோச்சாரத்தில் அமர்கின்ற காலகட்டத்திலே சுக்கரனுடைய அருளும் இருக்கின்ற போது நல்ல தெளிவானது ஒரு திருமணத்தை செய்து பார்க்கலாம் இப்படிப்பட்ட நிலவரங்களை எல்லாம் உங்கள் ஜாதக ரீதியாகவே நீங்கள் தெரிந்து கொண்டு அதை பார்த்துட்டு ஆ ஓ இது இப்படித்தான் இருக்கும் அதனால் இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மனசில் வச்சுக்கிட்டு ரொம்ப மனக்குழப்பத்துக்கு ஆளாகாமல் தெளிவாக ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் உருப்படியாக வாழ்கிறதுக்கு இறைவன் ஒரு வழி காட்டுவார் அது வரும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கணும் இவைகளை புரிந்து கொண்டால் திருமணம் சம்பந்தப்பட்ட மனக்குழப்பங்களிலிருந்து நீங்கள் விடுபடலாம் அல்லது உங்களுக்கு அந்த குழப்பத்திற்கு உண்டான விடை எங்கே கிடைக்கும் பயம் கொள்ள தேவையில்லை நேர்களை மீண்டும் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்